உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒத்த ஓட்டு. அம்மா அம்மா என்ன வேலை உனக்கு? எதுக்கு இங்க வந்த நீயே? என்னங்க பழக்கம் அது? தோளுக்கு மேல விழுந்த புள்ளி இப்படி போட்டு அடிக்கிறியே? இவன் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் நானு. என்ன வேலை இவனுக்கு இங்க? என்னமோ எட்டி பார்க்கதான் உள்ள. ஏலே சோபாலா, அறிவு கட்டவனே, அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொன்னல, பரவ ஏல போன? அப்படி என்னதாம உள்ள வச்சிருக்காரு உங்க வீட்டுக்காரு? எதுவா இருந்தா உனக்கு என்னல, போல அந்த பக்கம். என்னங்க கதவு திறந்திருக்கு பாருங்க, அதை போட்டுங்க. இவனை நான் கண்டிச்சுக்கிறேன். போல போ. ஏலே ஒத்த ஒட்டு, இனி இந்த பக்கம் வந்த செத்த நீ வெளுத்துருவேன், வகுந்துருவேன். ஆமா கேளு, போலன்னு சொல்லுதல்ல. மா எதுக்குமா ஏதோ பூதம் புதையில காப்பாத்துற மாதிரி அப்படி பாத்துக்கிட்டு இருக்காரு? எதுவா இருந்தா உனக்கு என்னல, நான் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்து 25 வருஷம் ஆச்சு. நானே அந்த பக்கம் போனது கிடையாது. உனக்கு என்னல, ஒழுங்கு மரியாதையா வேற வேலை இருந்தா பாரு. போல போ. அப்படி என்னதான் உள்ள வச்சிருப்பாரு? என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஏதுன்னு பாத்திர வேண்டியதுதான். என்ன இன்னும் முடியலையா அவளுக்கு? ஏலே பாண்டி அண்ணே, என்ன இந்த நேரத்தில் எங்கே போதிய? அது ஒன்றும் இல்லைண்ணே, செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போய்கிட்டு இருக்கோம்ண்ணே. இனி யாரும் டிக்கெட் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஏற்கனவே லேட் ஆகி போச்சு. நாங்கள் கிளம்புறோம். செகண்ட் ஷோவா? பார்த்து போங்க. ஆ சரிண்ணே. ரெண்டாவது ஆட்டம் சினிமானா மணி 10:30 ஆகும்ல. இவன் என்ன சாப்பாடு தூக்கம் எதுவும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாளா? சேவை பண்ண போறேன்னா அதுக்கு 24 மணி நேரமா? மூச்சு இழுத்து விடுங்க. ஏயா உங்களுக்குலாம் நேரங்காலமே கிடையாதா? என்ன செய்ய சண்முகம்? ஏன் கொஞ்சம் வெள்ளனே வந்தா என்ன? நைட்டு கூட அவங்கள விட மாட்டீங்களா? நான் அண்ணாட கூலிக்கு வேலைக்கு போறவன். 3 புள்ள ஒரு நாள் போகாம கூலி வரலைனாலும் 4 பேரும் பட்டினி கிடக்க வேண்டியதான். காலையிலேருந்து மண்டையடி காய்ச்ச, அதோட வேலைக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். திரும்புங்க. சரி சரி இருந்து பார்த்துட்டு போங்க. சரி சண்முகம். என்னடா இல்ல மணி 10 ஆச்சு, வீட்டுக்கு போனோம், சாப்பிடணும், அதெல்லாம் இல்லையா? பேஷண்ட்ஸ்லாம் லைனா இருக்காங்கல்ல, முடிச்சதுக்கு அப்புறம் தான் கிளம்ப முடியும். இவங்க 50 பேரையும் பார்த்து முடிக்கணும்னா விடிஞ்சிரும் போல இருக்க. எல்லாரையும் பார்க்காம நான் வர முடியாத சண்முகம். உனக்கு லேட் ஆகுதுன்னா நீ கிளம்பு, நான் நடந்து வந்துக்குவேன். அந்த பாவம் வேற என் தலையில வந்து விடணுமா? எம்பிட்டு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுதேன். ஏம்ல 50 பேருக்கும் மொத்தமா ஒரே மாத்திரையா கொடுத்து அனுப்பி விட்டலாம்ல. என்ன தாண்டா உன் பிரச்சனை? ஏலே உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களா வீட்டுக்கே போக மாட்டீங்களா? காலையில வந்து பாத்துக்கிட்டா என்ன உங்களுக்கு? ஏய் மரியாதையா வெளியே போய் நில்லு, இல்லைன்னா கொன்னுடுவேன். போ. இவ ஒருத்தி 1 2 3 4 5 இத்தனை பேர் இருக்கானுங்களா? விடிஞ்சிடும். Next, வாங்க. இதான் உனக்கு கடைசி வார்னிங். ஹலே, எனக்கு வார்னிங் கொடுக்குற அளவுக்குலாம் நீ இன்னும் வளரல. முதல்ல கிளம்பு, எங்களுக்கு நேரமாச்சு. நானும் என் பொண்டாட்டி என் வீட்டுக்கு போனேன். தள்ளி போலங்க. ஹலே, என் நெஞ்சு மேலே கை வைக்கிற அளவுக்கு அம்புட்டு திமிரா உனக்கு? இது புரியல. என்னல போதிக்கிடுவோமா? வேண்டாம்ல, போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு, ஒன்னும் பயப்படாண்டான்னு. இந்த தர்மகர்த்தா எலெக்ஷன் நிற்கிற எண்ணெல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. தேவலாம் வர வச்சிடாதீங்க. இந்த குறுக்குத்தனெல்லாம் என்கிட்ட வேணாம். அப்படி சொல்லிட்டு தானே இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நின்ன கண்டதை செஞ்சுட்டு பிரசிடென்ட் ஆன. ஐயோ, சரியான அரை மென்டல் அவன். இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்க. இல்லை, நீ வாழ, நாம கிளம்புவோம். ஏய், பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போற. ஏய், இப்போ என்ன தாண்டா வேணும் உனக்கு? ஏய், இது ஆம்பளைங்க விஷயம். வாய முட்டு போடி. எது ஆம்பளைங்க விஷயம் பொம்பளைங்க விஷயம்? எல்லாம் பொது விஷயம்தான். ஏன் சண்முக தர்மகத்தாவை ஆகக்கூடாதா? கூடாது. எங்க அப்பாவோட தனிப்பட்ட முடிவு. ஹலோ, இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இங்க யாருக்கும் தனிப்பட்ட உரிமைன்னு எதுவுமே கிடையாது. சண்முகம், இவன் என்னடா சொல்றது? நான் சொல்றேன், நீ தர்மகத்தா எலெக்ஷன்ல எங்க அப்பாவை எதிர்த்து நில்றா. ஆரம்பிச்சிருச்சியா? அவனே வேணான்னாலும் இந்த புள்ள விட மாட்டேங்குத. கேட்டா சண்முகத்தை பிடிக்காது பிடிக்காதுன்னு வேற சொல்லுது. சே, எனக்கு தான் ஒன்றும் புரியலையா. எங்க நிக்க சொல்லு பாப்போம். நின்றுவானா இல்ல நிக்க விட்டுருவேனா நான்? ஆமா, அவன் தர்மகத்தா எலெக்ஷன்ல நிக்க தான் போறான். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ போ. சண்முகம், இந்த தடவை தர்மகத்தா எலெக்ஷன்ல நீ நிக்கிற. இவனும் என் அப்பாவும் உன்னை என்ன செஞ்சிருவாங்கன்னு பாத்துருவோம். அப்படியே சொல்லுதீங்க பொண்டாட்டி? நீங்க சொன்னா அதுக்கு மறுபேச்சிருக்கா? நின்னுட்டா போச்சு. ஏலே மச்சான், உன் தங்கச்சி என்ன நிக்க சொல்லிட்டாப்ல. போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு, சம்முவா உங்க வீட்டுக்காரமா வாக்க மீற மாட்டாரு, அதனால இந்த தர்மகர்த்தா எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்க போறாருன்னு சபதம் போட்டாருன்னு போய் சொல்லு. போல பாத்துருவோம்ல. பாத்துருவான். ஏலே வாலே, நான் போவான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.